ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பட்டிங் யூடியூபர்ஸ் மீட்க்கு போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு மூணு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுத்தாங்க அவங்க ஓன் ஸ்டோரியை வச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சமையலெல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷூட்டுக்கு என்ன பண்ணணுமோ ரெசிபி வீடியோ எடுத்துட்டு எடிட்டிங் எப்படி பண்ணுவோம்னா கேப்ல போவோம். ஆக்சுவலி இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் இருக்கும், அந்த கேப்ல தான் எடிட்டிங் ஒர்க்கே பண்ணுவோம் நாங்கள். அப்போவே பப்ளிஷ் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு இருந்தோம். ஸோ 8 இயர்ஸ் எம்என்சி ஜாப்பை விட்டுட்டு நான் யூடியூப்குள்ள வந்த ரீசன் நான் சொல்றேன். ஈவன் அந்த 1 இயர் வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருந்தாலுமே, ஆனால் அப்போவே விட்டுருந்தா மேபி கொஞ்சம் டவுன் ஆயிருந்துருக்கலாம், ஏன்னா இதுலயும் இன்கம் இருக்காது, இருந்த ஜாபையும் விட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1.5 இயர்ஸ் அப்புறமா நல்ல ஒரு ரீச் இருந்தது. ஸோ இதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்ல வரலையே இதில் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கன்சிஸ்டண்டா நம்ம வந்து கிவ் அப் பண்ணலாம், ஏதாவது ஒரு டைம்ல வந்து இது ரொம்ப பெஸ்டான ஒரு ஃபியூச்சரா இருக்கும் நமக்கு. அதுதான் என்னோட க்வெஸ்சன். இது வந்து தைரியமா சி மென் விமென் ஜெண்டர் பயஸா பேசல, தைரியமா விட்டுட்டு இது ஃபுல் டைமா கூட எடுக்கலாம். இது கண்டிப்பா ஒரு ப்ராமிசிங் ஒரு ப்ரொஃபஷன். நாங்கள் வந்து ஒரு கேங்காக தான் போவோம். நான் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு காமேஷ், அப்புறம் இப்போ கோயம்புத்தூர் ஒரு இடத்துக்கு ஷூட் பண்ண போகிறோம், இல்லை சென்னையில் ஒரு இடத்துக்கு ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு எங்கடாமா எங்கே வச்சு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கப்ப நீ ஃப்ரீயாக இருந்தால் வாடா அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓகே லைக் ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க அப்படியே வருவாங்க. ஸோ வரப்போ ஒரு 3 பேர் 4 பேராக போகிறப்ப அந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அது ஒன்றும் பெருசாக தெரியாது. அது போக மற்ற மீல் மற்ற வேலை எல்லாமே நான் ரொம்ப லைட்டாக தான் எடுத்துப்பேன். ஃப்ரூட்ஸு ரொம்ப ரொம்ப வீடியோ தவிர நான் மற்றபடி எல்லாமே வந்து நான் சாப்பிட்றது எல்லாமே 90% வெஜ் தான். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒல்லியாக பேர் பட்டதா சோப்பு போட்டேன் பட் சேனல் பேர் அதை எப்படி அது இல்லை அதுதான் நான் எப்படி சொல்றது நான்வெஜ்லாம் வந்து வெறுத்து போயிடுச்சுன்னு. ஒவ்வொரு வாட்டி டெய்லி வீடியோஸ் போடுறீங்கல்ல, அப்பனா டெய்லி சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்காது. ஸோ மேபி ஒன் டே நான் லைக் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப ஒரே டே நான் 2-3 ஷூட் எடுத்துருவேன். ஆனால் ட்ராவல் எப்படின்னா ஃபோன் பண்ணும்போது நான் தஞ்சாவூர்ல இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், நான் அங்கே இருக்கேன், எனக்கு மய குழம்பி போயிடும். இல்லை ஸ்டாலிங் பார்த்தாலே தெரியும். ஆமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி ஒரு மனுஷன் ட்ராவல் பண்ண முடியும், டயர்ட் ஆயிடுவோம் நம்ம. என்னடா அவன் பைக்ல தான் ட்ராவல் பண்றாரு. அது பைக் சான்ஸ் இல்லை. இவன் சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இவன் தான் ஃபுல்லாவே டிரைவ் பண்றது. ஹைவேல எனக்கு ஓட்ட தெரியாது. சோ ஃபுல்லா எனக்கு சப்போர்ட் கேமரா ஃபோக்கஸ் ஃபுல் சப்போர்ட் அவன் தான். அவன் இல்லனா கண்டிப்பா நான் இல்ல. நம்ம அப்புறம் என்னோட எடிட்டர் ரெண்டு பேர் தான் ஃபுல் சப்போர்ட். ஸோ மெயின் சப்போர்ட் இவன் தான் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இவன் தான் சப்போர்ட் ஃபுல்லா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஆஸ் அ யூடியூபர் நீங்க வந்து ஃபுல் டைம் ப்ரொஃபஷனா ஒரு யங்ஸ்டருக்கு இவர் பாத்தீங்கன்னா எங்க பிரபு ஃப்ரெஷ் MBA கிராஜுவேட் ரெண்டே சீசன் தான் போச்சு. அம்மா இங்க போயிட்டு இருக்கேன்.
பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட்லாம் வந்து யாருக்கும் வெளியே தெரியாது. அந்த அப்படிப்பட்ட ஒரு கீழே இருக்க பேக்ரவுண்டில் தான் நான் இப்போயுமே இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்ப காலேஜ் டைமில் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒன்றுமே இல்லாமல் நான் லிட்ரலி ஒன்றுமே இல்லாமல் நான் வந்துருக்கேன். ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட், ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டு. என்ன அப்படின்னா, லைக் அந்த டைமில் ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அந்த டைமில் எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுது இவன், அப்புறமேட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி, லைக் என்னோட கான்செப்ட் ரொம்ப யூனிக்காக இருந்தனால நான் ஸ்டார்டிங்லேயே ஹிட் ஆனதுனால எனக்கு ஒரு 1 month 2 monthலேயே இன்கம் வர ஆரம்பிச்சு. ஸோ மினிமம் இன்கம் ஒரு ஃபஸ்ட் பேமெண்ட் ஒரு 6000 எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சதுனால எனக்கு காலேஜில் இருந்தனால எனக்கு அதுவும் கலந்துருக்கனால நான் அதை காலேஜில் இருக்க வரைக்கும் நான் விளையாட்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன் யூடியூப்பில். ஸோ இப்போ தான் இப்போ காலேஜ் விட்டு வந்த பிறகு தான் எனக்கு அந்த